வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமில் 16th August 2012 நடந்த செப்டர் 1 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரிக்கர்ஸ் டிசீஸ் அக்வர்ஸ் இன் விச் பார்ட் ஆஃப் த பாடி? ரிக்கர்ஸ் நோய் வந்து உடலின் எந்த பகுதியிலேருந்து வரும் பார்த்தீங்கன்னா போன். விட்டமின் டி குறைபாட்டால் வரக்கூடியது. அடுத்து, ஹூ கேவ் தி லா ஆஃப் பிளானட்ரி மோஷன்? கோள்களின் இயக்க விதியை வந்து கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கெப்லர் தான். அடுத்து, நேஷனல் கேர்ள் சைல்டு டே இஸ் செலிப்ரேட்டடா? தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து என்ன கொண்டாடுறாங்க பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி இதெல்லாம் கொண்டாடுறாங்க. அடுத்து, விசிஸ் வாட்டர் சாலிபிள் விட்டமின் கொடுக்கப்பட்டதில் வந்து எது வந்து நீரில் கரையும் விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி அண்ட் சி தான். அடுத்து, ஹவு மெனி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஹாவ் பின் ஸ்டார்டட் பை பிஎம் மோடி டு ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டி இன் ஜனவரி 21? ஜனவரி 2021 வந்து அந்த ஸ்டாட்யூ ஆஃப் யூனிட்டிக்கு வந்து மொத்தம் எத்தனை ட்ரெயின் வந்து பிரதமர் மோடி வந்து ஆரம்பிச்சு வச்சார் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ட்ரெயின். அடுத்து, விச் 2 கண்ட்ரீஸ் ஹவ் ஜாயின்லி ஒன் தி டைட்டில் ஆஃப் எஃப்ஐடிஇ ஆன்லைன் செஸ் ஒலிம்பியாட்? ஆன்லைன் செஸ் ஒலிம்பியாடு வந்து 2020 வந்து எந்த 2 கண்ட்ரிகள் வந்து சேர்ந்து ஜெயித்தாங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் தான். அடுத்து, விச் டிசீஸ் இஸ் காஸ்டு பை பேரசைட்? பேரசைட்டால் உருவாகக்கூடிய நோய் எது பார்த்தீங்கன்னா மலேரியா தான், பேரசைட்டால் பரவக்கூடிய நோய். அடுத்து, ஹூ வாஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஹாய்ஸ் தி இந்தியன் ஃப்ளாக் ஆன் ஃபாரின் லேண்ட்? வெளிநாட்டில் வந்து இந்திய கொடியை முதல் முதல்ல ஏற்றியவர் யார் பார்த்தீங்கன்னா பிகாஜி காமா. எங்கே பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் கூட ஸ்டட்டர்ட் கார்டுன்ற இடத்துல தான் 1907 வந்து கொடியேற்றினாங்க. அடுத்து, ஹூ வாஸ் தி நிசாம் ஆஃப் ஹைதராபாத் 1947? 1947 ஹைதராபாத்தோட நிசாம் இருந்தவர் யார் பார்த்தீங்கன்னா உஸ்மான் அலி கான். அடுத்து, ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் தேர் இன் தி அவுட்டர் செல் ஆஃப் தி ஹாலஜன் எலமெண்ட்? ஹாலஜனில் வந்து மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் வந்து அவுட்டர் செல்லில் இருக்கும் பார்த்தீங்கன்னா வெளிப்புற சுற்றுவட்ட பாதையில் மொத்தம் 7 எலக்ட்ரான் வந்து இருக்கும். அடுத்து, அக்கார்டிங் டு விச் ஆர்டிகல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் தி ஜிஎஸ்டி கவுன்சில் வாஸ் கான்ஸ்டியூட்டட்? ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து எந்த ஆர்டிகல் படி வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 279A படி தான் இருக்குது. அடுத்து, மாதா பிரசாத்ன்றவர் இப்போ ரீசெண்டாக இறந்து போனார். அவர் வந்து எந்த மாநிலத்தோட கவர்னராக இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசோட கவர்னராக இருந்தார். அடுத்து, புக் ரிட்டன் பை கிருஷ்ணதேவராயா? கிருஷ்ணதேவரால் எழுதப்பட்ட புத்தகம் எதுவும் பார்த்தீங்கன்னா அமுக்த மல்யா தான். அடுத்து, ஆத்தர் ஆஃப் த புக் டெமோக்ராட்ஸ் அண்ட் டிசன்டிஸ் டெமோக்ராட்ஸ் அப்புறம் டிசன்டிஸ்ன்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திர குகா. அடுத்து, பிச்சு இன்கார்